இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா, இட்லி மாவு ஜிலேபி. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இட்லி மாவு, மைதா, புட்கலர், நாட்டு சர்க்கரை. இப்போ வந்து இட்லி மாவில் இந்த புட்கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கரண்டி மைதா எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு வடை சட்டி வச்சுட்டு சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையில் நான் வந்து இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வந்து இந்த ஜிலேபி வந்து புளிப்பான இட்லி மாவில் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. உடனே ஆட்டின இட்லி மாவு, இல்லைனா ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் இருக்கிற இட்லி மாவில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் இருக்கிற அளவு தான் இருக்கணும். ரொம்ப கெட்டி பண்ணிடாதீங்க. இப்போ வந்து இந்த மாவை வந்துட்டு ஒரு காகிதத்துலேயோ இல்லைனா ஒரு துணியிலையோ கொட்டிட்டு நல்லா அதை வந்து டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கெட்டியாகவும் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக லெமன் புழுந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டு கட்டிக்கோங்க. நம்ம போட்டு எடுத்துட்டோம். சூடா இருக்கும் போதே சக்கரை பாகுல போட்டுருங்க. இப்போ வந்து இட்லி மாவு ஜிலேபி ரெடி. நான் வந்து மூணு வந்து நாட்டு சர்க்கரை பாகுல செஞ்சுருக்கோம், மீதி நாலு வந்து நார்மல் சர்க்கரை பாகுல செஞ்சது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.